ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி குக் வித் கோமாளியில் கிரேஸ் அவங்க பண்ண உன்னியாப்பம் ஃபலூடா வித் ட்ரியோ ஆஃப் மில்க் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதே மாதிரி சந்தோஷோட ரெசிபியை நான் ஏற்கனவே என்னோடய சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஃபலூடா ஜெல்லி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் அரை கப் அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. அது கூடவே 2 டேபிள்ஸ்பூன் போல் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 2 டிராப் போல் ரெட் ஃபுட் கலர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூடவே வந்து 1/4 டீஸ்பூன் போல் அகர் பவுடர் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா இதை ஸ்டவ் மேலேருந்து எடுத்துகிட்டு ஏதாவது சிலிக்கான் மோல்ட் அப்படி இல்லைன்னா வந்து ஏதாவது ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு ஃப்ரிட்ஜில் வந்து 10 நிமிஷம் வச்சிங்கன்னா நல்லா செட் ஆகிடும். அதுக்கப்புறம் இதை நம்ம வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது ட்ரியோ ஆஃப் மில்க் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 1 பெரிய கிளாஸ் அளவு பால் எடுத்துக்கோங்க. அட்லீஸ்ட் 1/2 லிட்டராவது இருக்கணும். அது கூட 2-3 டேபிள்ஸ்பூன் போல் கண்டன்ஸ் மில்க்கும் 1 சிட்டிகை குங்குமப்பூவும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ இது 5 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இதில் 1/2 கப்பு போல் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கோங்க. க்ரீம் சேர்த்துட்டு 1 கொதி வந்ததுக்கப்புறமா இதில் அடுப்பு மேலேருந்து எடுத்துகிட்டு இதுலேருந்து பாதியை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதை ஃபைனலாக நம்ம ஃபலூடா கூட சேர்த்து சர்வ் பண்ணுவோம். மீதி இருக்கிறத திரும்பவும் ஸ்டவ் மேலே வச்சுட்டு இந்த மாதிரி 1 பவுலில் 1 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க. மீதம் இருக்கிற அந்த பால்லேருந்து கொஞ்சமாக எடுத்து இதை மிக்ஸ் பண்ணி கரைச்சிக்கோங்க. இப்போ இதை வந்து இந்த பால் கூடவே ஆட் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா இது நல்லா கெட்டியாகும். இது நல்லா இந்த மாதிரி பால்கோவா மாதிரி ஆனதுக்கப்புறமா இதையும் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக ஃபலூடா சேவ் பண்ணுறதுக்கு 1 பேனில் 1/2 கப் அளவு பாலை நல்லா கொதிக்க விடுங்க. அது நல்லா கொதிச்சு வரும்போது 1/4 கப்பு போல் சேமியா ஆட் பண்ணிக்கலாம். சேமியா வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக பாயசத்துக்கு யூஸ் பண்ணுவோம்ல அந்த சேமியா தான். அது சேர்த்து 2 நிமிஷம் நல்லா வந்து குக் ஆனதுக்கப்புறமா இதில் 2-3 டேபிள்ஸ்பூன் கண்டன்ஸ் மில்க் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா திக்காகிற வரைக்கும் இது நல்லா கொதிக்க விடுங்க. இந்த அளவுக்கு நல்லா பால்லாம் வத்தி வந்ததுக்கப்புறமா இதை நம்ம எடுத்துக்கலாம். கடைசியாக உன்னியாப்பம் பண்ணுறதுக்கு 1 பவுலில் 1/4 கப்பு போல் அரிசி மாவு, 2 டேபிள்ஸ்பூன் போல் கோதுமை மாவு, 1/2 டேபிள்ஸ்பூன் போல் ரவை, 1 சிட்டிகை உப்பு, 1 சிட்டிகை பேக்கிங் சோடா, 1/4 கப்பு போல் வெல்லத்தை வந்து தண்ணியில் வந்து கரைச்சி எடுத்திருக்கேன். ஸோ அதையும் இது கூட சேர்த்துட்டு 1 வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்ததாக இதில் மசித்த வாழைப்பழம் 1 வாழைப்பழம் போல் நல்லா மசித்து இது கூட சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் போல் நெய்யும் சேர்த்துட்டு 1 வாட்டி நல்லா கலந்துக்கோங்க. அடுத்ததாக தேங்காவை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் போல் நெய்யில் வந்து இதை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணிவிட்டு இதையும் உன்னியாப்பத்து கூடவே சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1/4 டீஸ்பூன் போல் ஏலக்காய் தூளும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ உன்னியாப்பத்தை சுட்டு எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து பணியாரம் பேனை சூடு பண்ணிக்கோங்க. எல்லாம் குழியிலையும் கொஞ்சம் நெய் விட்டுக்கோங்க. இது சூடானதுக்கப்புறமா உன்னியாப்ப மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்துட்டு 2 சைடும் நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஃபைனலாக எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃபலூடாவை அசம்பிள் பண்ணிடலாம். இந்த மாதிரி 1 கிளாஸ் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஜெல்லியை சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக சேமியா மிக்ஸை வந்து மேலே ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஸ்ட்ராபெரிஸ் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிவிட்டு இந்த கிளாஸ் ஓரத்தில் வந்து இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க. அடுத்ததாக ட்ரியோ ஆஃப் மில்க்கை நல்லா பால்கோவா மாதிரி பண்ணோம் இல்லைங்களா, அதை 1 பைப்பிங் பேக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதையும் இந்த மாதிரி பைப்பிங் பண்ணிக்கலாம். இன்னெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராபெரிஸும் உன்னியாப்பத்தையும் வச்சுடுங்க. இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த ட்ரியோ ஆஃப் மில்க் இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு சர்வ் பண்ணுங்கள். சாப்பிட்றதுக்கு முன்னாடி இதை வந்து ஃபலூடாவில் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா இன்னுமே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி சந்தோஷோட ரெசிபியும் நான் ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனல் சித்துஸ் கிச்சன் ஸ்பாட்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சீ த நெக்ஸ்ட் வீடியோ.